49ல ஜானியம்மாவை மைசூர்லேருந்து கூட்டிகிட்டு வரார் சித்தப்பா. அந்த இதுக்கு வந்து என்னுடைய அண்ணனுக்கு தான் தந்தி அடிச்சிருந்தார். இதை மாதிரி வி ஆர் கம்மிங் சொல்லி அனுப்பிச்சார். அப்போ எங்கள் அண்ணன் போய் சென்ட்ரலில் போய் ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ண உடனே இங்கே மெட்ராஸில் வேறு இடத்துல ஒரு இடத்துல தங்கினாங்க. அந்த தங்கினதுக்கு பிறகு டைரக்டர் கே சுப்பிரமணியம் சார் மூலியமாகவும் திரு ராஜாராம் அவர் பின்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், அவர்கள் மூலியமாகவும் ஒரு வீடு எடுத்து தங்கினாங்க. முதல் வீடு வந்து என்னுடைய ஞாபகம் மயிலாப்பூரில் பசார் ரோட்டில் பவுடர் மில் ஸ்ட்ரீட்னு ஒரு ரோடு இருக்குது, சந்து இருக்குது, அந்த மாடியில் இருந்தாங்க. அப்போ சித்தப்பா வந்து யாரையாவது ஒரு பையனை எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டு போய் காலையில் விட்டு சாயங்காலம் கூட்டிகிட்டு வருவார். அதெல்லாம் நானும் ஒருத்தன், என்னையும் கொண்டையாக விடுவார். அங்கே தான் இருப்பேன். சாயங்காலம் வந்து அவர் வரும்போது ஸ்டூடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு அங்கேருந்து கவுடியாமேட் சைட்டில் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லாயிட்ஸ் ரோடுக்கு வந்த பிறகு 54ல் இந்த லாயிட்ஸ் லேன் இருக்குது, லாயிட்ஸ் ரோடுக்கு ஏற்ற அதில் லாஸ்ட் வீடு, முதல் வீடு எதுன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாராயண கம்பெனி, அடுத்த வீடும் நாராயண கம்பெனி, மூணாவது வீடு வந்து சுதேசமித்திரன் பத்திரமுடைய அதிபர் அவர் சீனிவாசன் இருந்தார் அந்த வீடு, நாலாவது சரோடி பிரதர்ஸ் கலையரசி படம் எடுத்தவங்க, அஞ்சாவது ஸ்வஸ்திக் ஃபிலிம்ஸ் பவானியின் படம் எடுத்தாங்க, ஆறாவது வீடு வந்து டாக்டர் நந்தகோபால் வீடு, ஏழாவது வீடு இவங்க வீடு 53A நம்பர். இதில் வந்து குடி வச்சாங்க. அப்போ அக்கா வந்து தனியாக தான் இருந்தாங்க. அக்காங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, வீட்டிலேருந்து சித்தப்பா அங்கேருந்து வருவார், வந்து இதே ஸ்கூல் லீவு தானே, ஆமாம், எல்லாம் அந்த வீட்டு அக்கா வீட்டுக்கு போங்கன்னு. அந்த வீட்டு அக்காங்கிறது யாருன்னா ஜானகிம்மா. எங்களை சித்தின்னு சொல்லியே வளர்க்கலை, அக்கான்னு சொல்லி தான் வளர்த்தார். அந்த வீட்டு அக்கா வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டு அக்கா போங்கன்னு சொல்லி தான் எங்களை அனுப்பிச்சது. நாங்களும் வீட்டில் யாராவது அம்மா கேட்டாங்கன்னா அந்த வீட்டு அக்கா வீட்டுக்கு போகிறோன்னு கிளம்பி போயிடுவோம். இப்படி தான் அங்கே ஆச்சு. ஆனால் அந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க, மனசில் எதையும் இல்லாமல் நல்லா ஜாலியாக விளையாடுவங்க பேசுவாங்க. வந்து ஒரு உள்ளே வந்து உத்தம புத்திரம் படத்தில் நாகநாதன் ஒரு கேரக்டர் வரும், நம்பியார்னு கேரக்டர், அதை மாதிரி ஒரு ஆள் உள்ள இந்த எம்ஜிசி எம்ஜிஆர் ஃபேமிலியே உடஞ்சி போச்சு. அக்கா அக்கான் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் ஆனார் சித்தப்பா. இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அக்கான்னு சேர்த்து விட்டார். ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் சித்தின்னு சொன்னதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சித்தின்னு சொல்லுவேன். சித்தின்னு ஒரு வார்த்தை தான் சதானந்தமான், அவங்க தான், அவங்களுக்கு வீட்டில் அம்மு குட்டின்னு தான் சொல்லுவாங்க, அவங்கள தான் நாங்கள் சித்தின்னு கூப்பிட்டுருக்கோம்.